வணக்கம், வெல்கம் பேக் பிக் பாஸ் தமிழ் சீசன் சிக்ஸ். இன்னைக்கு ப்ரமோஸ்லாம் பார்த்தீங்களா? 3rd November. ஸோ நேற்று வந்து என்னால் கொஞ்சம் வீடியோ தான் எடுக்க முடிஞ்சுது, ஃபுல்லாக எடுக்க முடியல. ஏடிக்கே வந்து தனலட்சுமியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வெளியில் போய் செவிலே யாராவது அடி வாங்கினா அவளுக்குலாம் புத்தி வரும் அப்படின்ட்டு, அதெல்லாம் மாறவே மாறாது, ரொம்ப ஃபஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறா அப்படின்ட்டு. தெரியல, நம்மளுக்கு பார்க்குற வரைக்கும் எப்படி இருக்கிறாங்க, அவங்க கத்துறாங்க பயங்கரமாக சிடுமூஞ்சியாட்டம் இருக்கிறாங்க, உள்ளே எப்படி இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். சிலதெல்லாம் நம்மளுக்கு காமிக்காமல் வேறு ஆங்கிள் மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏடிக்கே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரகசியம். சத்தியமாக யார் காதலனாவது சொல்லிட்டு இருக்கிறாரு, நல்லா போல்டாக வந்து ஸ்ட்ரைட்டாக பேச மாட்டேங்கிறாரு. ஸோ இன்றைக்கான ப்ரமோ நேற்று அவ்வளோதான், நேற்று பெருசும் பெருசாக நடக்கலை. இன்றைக்கி வந்து ப்ரமோஸில் பார்த்தா ஃபஸ்ட்டு முறை ப்ரமோஸில் வந்து பிபி டேலண்ட் ஷோன்னு சொல்லி அந்த டிவி வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐஷா காம்பேரிங் பண்ணுறாங்க, மியூசிக்கு டான்ஸு அது கேட்வாக்கு, ஸோ எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து விக்ரமன் வந்து ஒரு மாதிரி இறந்து போகிற மாதிரி ஆக்ட் பண்ணி லக்ஷிதா வந்து அழுகிற மாதிரி, இப்போ தான் லைவ் முன்னாடி கொஞ்சம் முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தாங்க. ஸோ அது நல்லாவே பண்ணியிருந்தாங்க, ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ப்ரோமோவில் வந்து ஏடிக்கே சொல்லுவாங்க, இனிமேல் ஒருத்தரும் எப்படி வேணாலும் மாறுவாங்க. அது வந்து யார்கிட்ட சொல்கிறாருன்னா, ராம்கிட்ட சொல்கிறது. ராம்கிட்ட போய் இதை சொல்லிட்டு இருக்கிறீங்களே பாஸ் அப்படின்ட்டு இருந்தது. ராமும் நம்ம குறைச்செல்லாம் இடம் போட முடியாது. அந்த ஒர்க்கு ரிலேட்டடாக ராம்கிட்ட சொல்கிறது வேஸ்ட், ஏன்னா அவரே எதுவுமே சரியாக பண்ணுறதில்ல. மற்றபடி பார்த்தா அவர் இப்படி தனியாக யோசிச்சு அந்த லாஸ்ட் பொம்மை டாஸ்கில் கடைசி வரைக்கும் வந்தார். ஏடிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் யார் யாரும் எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு ஒருத்தரும் அப்படியே மாற இருப்பாங்க. ஷெரினா, மணி, ஆயிஷான்னு சொல்லிட்டு ஒரு கட்டு வச்சுட்டு அந்த ஒரு வேஸ்ட்டை கூட அப்படி போய் போட மாட்டேங்கிறாங்க. ஒரு அடி தான் இருக்குது, அந்த வேஸ்ட்டு டஸ்ட்பினில் போட்டுட்டு பிளேட்டை வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. இது ஆக்சுவலி இது ஒரு நல்ல விஷயந்தான், இதெல்லாம் வந்து போல்டாக சொல்லணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கும் அந்த பர்சன் மேலே ஒரு நல்ல ஒரு ஓகே ஸ்ட்ராங்காக போல்டாக சொல்கிறாங்க அப்படின்னு. நம்ம பண்ணுற நிறைய மிஸ்டேக் இதுதான், காசிப்பிங்காக தான் நிறைய பேசணுமே தவிர போல்டாக ஒருத்தவங்கிட்ட எடுத்து சொல்ல மாட்டேங்கிறோம். எனக்கு நேற்று பர்சனலாக எனக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, நானும் அதே மாதிரி தான் நான் வந்து பிஹேவ் பண்ணேன். இன்னும் நான் ஸ்டாண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோன்னு எனக்கு தோணுச்சு, டிப்ளமேட்டிக்காக இல்லாமல் இருக்கணுன்ட்டு. அந்த சிச்சுவேஷனில் நம்மளுக்கு அப்படி பண்ண தோணலையா, இல்லை நம்மளுக்கு அந்த மாதிரி நர்வ்ஸ் இல்லையா அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ இது ஏடிக்கே அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, விக்ரமன் வந்து பேசுகிறதான் எப்படி நேர்மை, என்ன மாதிரி நேர்மை, இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நீங்கள்லாம் யாருமே நேர்மை இல்லாத பர்சன் அப்படின்ட்டு ஏடிக்கே பேசுகிறாரு. சாரி, விக்ரமன் பேசுகிறாரு. ஆனால் ஒரு அவரோட சொந்த சாப்பிட்டு தட்டு அவரே கழுவ முடியலை அவருக்கு. இந்த மாதிரி இருந்தால் எப்படி வந்து அவர் எல்லாத்தையும் முன்னோக்கி எடுத்துகிட்டு போவார் அப்படின்ட்டு விக்ரமனை சொல்கிறாரு. விக்ரமன் தெரில, அவர் நேத்தானா வந்து ஒரு ப்ராப்ளம் வந்தது ராம் கூடையும் விக்ரமன் கூடையும் வெசல் வாஷிங் டீமில் சொல்லியா. ஸோ அதை ரிலேட் பண்ணி இது எதாவது வருதா தெரியல, பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. தேர்ட் ப்ரோமோ பார்த்தோம்னா வந்துட்டு குயின்சி அண்ட் விக்ரமன். குயின்சிலாம் இன்றைக்கி தான் ப்ரோமோலே வராங்க. ஸோ குயின்சி வந்துட்டு, குயின்சி நீங்கள் ஏதோ வந்து என்னை தப்பாக எடுத்துக்கிறீங்க, அப் கோவப்படுத்துறீங்களா, ஏதோ சோப்பு போடுறீங்களா, கோவப்படுத்துறீங்களான்னு பேசுகிறார். அவர் பேசுறது எனக்கு சும்மாவே கன்ஃபியூஸ் ஆகும். இதில் வேறு வந்து ரொம்ப மெதுவாக போட்டு ஒன்று இருந்தது, நீங்கள் என்கிட்ட பேசாதீங்கன்னு எந்திரிச்சு போகிறாங்க, அம்மா தாய் என்னை கொஞ்சம் பேசணும் உட்காருன்னு. நீங்கள் வந்து அதில் ஜனனி வந்து நீங்கள் நியூஸ் ரீடர் போ, நீ என்னை வேண்டான்னு சொன்னீங்க. ஏன்னா எனக்கு அது பிரச்சனையே இல்லை, ஏன்னா நியூஸ் ரீடர் இல்லை, ஜனனி நியூஸ் ரீடர், அஃப்கோர்ஸ் அவன் நல்லா தான் படிப்பாள். அது வந்து அமுதவானன்ட்ட போய் நீங்கள் வந்து குயின்சி வேண்டாம் அப்படின்ட்டு சொன்னீங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் என்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்ட்டு ஏதோ சொல்கிறாங்க. அங்கங்கே கட் பண்ணி போடணும்னா நம்மளுக்கு எதுவும் புரியல, அவர் ஃபேஸ் அப்படியே சுருங்கிடுது. என்ன பேசிஸில் என்ன ஆங்கிளில் அவர் பேசினாருன்னு தெரியல. இது எபிசோட் பார்த்தா தான் புரியும், இந்தளவுக்கு ஒன்றும் இதில் கிளியர் கட்டாக இல்லை. இன்றைக்கி வேறு ஒன்றும் நடக்கலை போல், கொஞ்சம்லாம் மொக்கையாக இருக்கிறது தான் போட்டிருக்கிறாங்க. பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்ட்டு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஏடிக்கே வந்துட்டு இன்னும் போல்டாக சொல்லலாமே, காதல ரகசியமாக சொல்கிறதுக்கு பதிலாக இன்னும் போல்டாக ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் அவுட் பண்ணி சொல்லலாம் அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. பார்ப்போம் எப்படின்னு. ஏன்னா நேற்று தனலட்சுமியை பற்றி ராபர்ட் மாஸ்டர் கிட்ட அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தார், இன்றைக்கி விக்ரமன் பற்றிட்டு மீது எல்லோரும் பற்றிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு முன்னிறுத்தி எடுத்து சத்தமாக சொல்லியிருந்திருக்கலாம், அந்த வீட்டில் நம்மளுக்கு அது உரிமை இருக்குது, அதுதான் அந்த வீடு. இப்போ வெளியிலனா கூட நம்ம வந்து பயப்படுவோம், ஐயோ அவங்க என்ன நினச்சிப்பாங்களோ என்ன நினச்சிப்பாங்களோ, அடுத்து அவங்க கூட தான் நம்ம இருக்க போகிறோன்னு. பட் அதுதான் கேம் ஷோவே அப்படிங்கிறப்போ நம்ம அது அவர் அதை பேசியிருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு எபிசோட் வீடியோவில் மீட் பண்ணலாம். என்னோடய வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். மச் லவ், காட் பிளஸ், பை.